கோவில்பட்டி அருகே ஒரே பெண்ணை இருவர் காதலித்த விவகாரத்தில் பட்ட பகலில் டிவி மெக்கானிக் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் புதூர் குமாரகிரியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஒரு வயதான சூரியராகவன் எட்டயபுரத்தில் டிவி மெக்கானிக் கடை நடத்தி வந்தார் இன்று காலை வழக்கம்போல் சூரியராகவன் கடையை திறந்து வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மர்மநபர் ஒருவர் சூரியராகவன் மீது பொடியை தூவி தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த எட்டயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சூரியராகவனும் சோழபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவரும் மகாலட்சுமி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளனர் இதில் சூரியராகவனை அந்த பெண் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஆனந்தராஜ் சூரியராகவனை பழிவாங்க திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி இன்று காலை சூரிய ராகவனை ஆனந்தராஜ் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிந்து கொலை தேடி வருகின்றனர் செய்திகளை நியூஸ் கிளிக்